அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பற்றி தரக்குறைவாக கருத்து தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து சிவகங்கையில் கழக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் வாசல் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அண்ணாமலைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்று உருவ பொம்மையை எரிக்க முயன்ற போது கழக நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த போராட்டத்தில் நகர செயலாளர் ராஜா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு எதிர்ப்பை பதிவு செய்தனர் கோவை மாவட்டம் போத்தனூர் பகுதியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் போதை பழக்கம் ஆகியவற்றுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்திய புதுமண தம்பதிகளின் திருமண நிகழ்வு இணையத்தில் வைரலாகி வருகிறது அர்ஷத் பஹீமா அவர்களின் திருமண நிகழ்வில் மணமக்களும் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டவர்களும் சே நோ டு ட்ரக்ஸ் ஹேங் த ரேபிஸ்ட் ரிபப்ளிக் ஆர் ரேபப்ளிக் என்ற பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணையை பார்வையிடச் சென்ற மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தரமற்றதாகவும் பாதுகாப்பற்ற முறையில் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் விவசாயிகளும் குற்றம் சாட்டுகின்றனர் ஒருநாள் மழைக்கே தாக்குப்பிடிக்காத நிலையில் அந்த கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் கரைகள் உடைந்து சேதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்ட பிறகு இந்த தடுப்பணையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என விடிய அரசை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரூராட்சி பகுதியில் கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கமுதி பேரூராட்சி ஒன்றாவது வார்டுக்குட்பட்ட கண்ணார்பட்டி மற்றும் காளியம்மன் கோயில் தெருப்பகுதியில் நீண்ட நாட்களாக கழிவுநீர் செல்லும் கால்வாய் சேதமடைந்து குப்பைகள் கொட்டப்படுவதால் கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் போல் தேங்கி தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் விடியா திமுக அரசின் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக கழிவுநீர் செல்ல கால்வாய்களை சுத்தம் செய்து முறையான வடிகால்வாய் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கண்மாய்க்குள் சாலை போடப்பட்டதால் அரசின் பணம் சுமார் முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் சிந்தலக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் தனது சுய சொந்த விவசாய நிலத்திற்கு செல்வதற்காக இச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று பொதுமக்கள் புகார் கூறியுள்ளனர் ஒரு மலைக்கே தாங்காத வகையில் இந்த சாலையானது மிகவும் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் நீரோடை செல்லும் இடங்களில் கண்மாய்கள் அமைத்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் விடிய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர்